ശ്രീമാർച്ചേതാചാര്യവര്യോ തന്നികത്താം സദാഹൃതി അസ്തും ഗുരുപരമ്പരായേ നമ ഇപ്പോ ഇത് പര്യന്തം ഇന്ന് മുതലധ്യായത്തിനുടിയ നാലാം പാദത്തില് இருக்கக்கூடிய அதிகரணங்களுடைய சுரூபத்தை எல்லாத்தையும் நல்லா விவரிச்சுட்டார், நல்லா விவரிச்சுட்டார் சுவாமி. இனி இந்த எட்டு அதிகரணங்கள் சொன்னாரோ இல்லையோ, அந்த எட்டு அதிகரணங்கள்ல என்ன என்ன கேள்வி வந்தது, என்ன சொல்லப்படுறது, ஒவ்வொரு பாதத்திலையும் இதை மாதிரி பண்றார் சுவாமி தேசிகன். ஒவ்வொரு பாதத்திலையும் இத மாதிரி எத்தனை அதிகரணங்கள் இருக்கோ அந்த அதிகரணங்களுடைய பூர்வபக்ஷம் என்ன, சித்தாந்தம் என்ன, அது எல்லாத்தையும் இங்க வந்து தொகுத்து சாய்ப்பார் சுவாமி. அதுல வந்து என்ன சுவாரஸ்யம் என்னன்னாக்கா, ஒரு அதிகரணம் சொன்னா அந்த அதிகரணத்தினால எம்பெருமானுடைய எந்த கல்யாண குணம் சொல்லப்பட்டதா இருது, அதையும் சாய்ச்சிடுவார் சுவாமி. அதனால இப்போ எட்டு அதிகரணங்கள் ஏற்கனவே சொன்ன விஷயங்கள் தான். முதல் அதிகரணத்தினால வந்து சாங்கியா சொல்லக்கூடிய அவளுடைய மத பிரக்ரியா, மத பிரக்ரியான்னு என்ன அர்த்தம், அவ சொல்றது பிரதானம் அவ்யக்தம் பிரகிருதி அப்படின்லாம் சொல்ற, அது அந்த மகத பரம வியக்தம் அவ்யக்தா புருஷ பரஹ அப்படின்னு இருக்கு, அது சொல்றது மகத பரம் அவ்யக்தம் இருக்கோல்லையோ, அந்த அவ்யக்த சப்தத்தை சொல்லி புருஷ சப்தத்தையும் சொல்லி இந்த புருஷனும் பிரகிருதியும் ரெண்டு தான், பிரதான புருஷோ பிரதான புருஷனும் சொல்லிட்டு இருப்பாவா. அந்த தத்துவம் அந்த பிரக்ரிய சொல்லப்பட்டதுனால முதல் அதிகரணம் அந்த விஷயம். ரெண்டாவது அதிகரணம் என்ன, இது ததவிமத சிருஜ சிருஷ்டி, அவன் சொல்லக்கூடிய சிருஷ்டி விஷயம். சிருஷ்டி என்னது அப்படின்னாக்கா அஜாமேகாம் லோகித சுக்ல கிருஷ்ணாம் அப்படின்ட்டு ஆரம்பிச்சிருக்கு அந்த மந்திரம். அந்த மந்திரத்தை சொல்லிட்டு என்ன சொல்லித்தங்க அப்படின்னாக்கி பிரஜாக சிருஜமானாம் சரூபாம், அது மூணு குணங்களோட கூடினது பிரகிருதி, மூணு குணங்களோட கூடின பிரகிருதி. அத மாதிரி இந்த லோகத்துல இருக்கிற வஸ்துக்களையும் மூணு குணங்களோட கூடினதாக சிருஷ்டி பண்றது, இது அவளுடைய சிருஷ்டி பிரகாரம். நாம அப்படி சொல்லல, நாம சொல்றது எம்பெருமான் அவளுடைய புண்ணியகர்மாக்களு புண்ணிய பாப்ப ரூப கர்மானுகுணமாக இந்த பிரஜைகள் எல்லாம் சிருஷ்டி பண்றான் அப்படின்னு நாம சொல்றோம். ஆனால் அவ எப்படி சொன்னாக்க, அப்ரமாத்மகமான பிரகிருதி, அந்த பிரகிருதியானது தனக்கு சரூபமாக தன் ரூபத்தை உடையதாக மூணு குணங்களோட கூடினதாக சத்ரஜஸ்தமோ ரூப குணங்களோட கூடினதாக இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்கிறது அப்படின்னு சொல்றா. அதனால இந்த இரண்டாவது அதிகரணமானது அது சொல்லப்பட்டது. மூணாவது அதிகரணம் தத் அசங்கியான கிருத்தே, அவளுடைய சொன்ன சங்கியா என்ன, சங்கியா பஞ்சவிம்சதி பஞ்ச பஞ்சஜனாக அப்படின்னு சொல்லப்பட்டது. அஞ்சு அஞ்சுகள் இருபத்தஞ்சு தத்துவம், அந்த இருபத்தஞ்சு தத்துவம்ன்றது இருபத்தஞ்சு சங்கிய சொல்றதோட எண்ணிக்கையை, அந்த எண்ணிக்கையை வந்து கிருப்தமா சொல்லப்பட்டது. அதனால அதை வச்சு நம்ம ஆக்ஷேபம் பண்ணோம். முதல் அதிகரணத்துல அவருடைய பிரக்கிரியை வச்சு ஆக்ஷேபம் பண்ணோம், சாங்கிய மதத்துல சொல்லப்படுற பிரக்கிரியை வச்சு ஆக்ஷேபம் பண்ணோம். ரெண்டாவது அதிகரணத்துல அவ சொல்லக்கூடிய சிருஷ்டி பிரக்ரியா அப்ரமாத்மகமான பிரகிருதி, அந்த பிரகிருதியானது தனக்கு சரூபமான இந்த சிருஷ்டியை பண்றதுன்னு சொன்னான், அதை வச்சுட்டு ஆக்ஷேபம் பண்ணான். மூணாவதுல சங்கியா அவ ஒத்துண்ட தத்துவ சங்கியைகள் இருபத்தஞ்சுன்றது, அந்த இருபத்தஞ்சுன்ற தத்துவ சங்கியை வச்சுட்டு அவ ஆக்ஷேபம் பண்ற மூணாவது அதிகரணத்துல. நாலாவதுல வந்து என்ன சொன்னா அவ்யாக்கிருதம் ஒண்ணு இருக்கு, அவ்யாக்கிருதம். இந்த அவ்யாக்கிருதம்ன்றது என்னது அப்படின்னாக்கா, தத்தேதம் தருகி அவ்யாக்கிருதமாசீத் தன்னாம ரூபாபியாம் வியாக்கிரியத அப்படின்னு வாக்கியம் இருக்கு. அவ்யாக்கிருதம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பிரிக்கப்படாததுன்னு அர்த்தம்.
சூக்ஷமா இருந்தது, இப்ப ஸ்தூலமா மாறி போயிடுச்சு. பிரகிருதி அவ்யக்த சப்தம், அவ்யக்தம் பிரகிருதி, பிரதானம் அக்ஷரம் தமசு, அத்தனை சப்தங்கள்னால சொல்லப்படக்கூடியது அது. அது சூக்ஷமா இருந்தது, அதனால அவ்யாகிருதம். அந்த அவ்யாகிருதமா இருந்தத இப்ப வியாகிருதமா எடுத்து, வியாகிருதமா எடுத்து அப்படின்னு சொல்றதுனால அது அதை கொண்டு எங்களுடைய தத்துவம் தான் சொல்லப்பட்டதுங்க. சாங்கியம் சொல்லக்கூடிய பிரதான காரணவாதம் தான் இங்க சொல்லப்பட்டது, அவ்யாகிருத சப்தம் இருக்கிறதுனால அப்படின்னுட்டு இந்த நாலாவது விகரணத்துல காரணத்துவாதிகரணம் அதுல சொல்லப்பட்டது. அஞ்சாவது விகரணம் எஸ்யவா ஏதத் கர்மா அப்படின்னு இருக்கு. எஸ்யவா ஏதத் கர்மான்னு சொன்னாக்கா அது புண்ணிய பாப ரூபமான கர்மா, அந்த கர்மா தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அது ஜீவனுக்கு தான் அந்த புண்ணிய பாப ரூப கர்மா வரும். அதனால அந்த கர்மா இருக்கிறதுனால அதை கொண்டு பார்த்தோம்னாக்கா இந்த சாங்கியம் சொல்ற புருஷன் இருக்கானே அவனுடைய விஷயம்தான் இங்க வந்து நிற்கிறது. அதனால அதை வச்சிருந்து அவன் ஆக்ஷேபம் பண்றான் ஜெகத்வா சித்வாதிகரணத்துல. எஸ்யவா ஏதேஷாம் புருஷானாம் கர்த்தா எஸ்யவா ஏதத் கர்ம சதை வேதித்தவியாக அப்படின்னு இருக்கு. அதனால எஸ்யவா ஏதத் கர்மான்னு சொன்னதுனால சாங்கியன் சொல்லக்கூடிய புருஷன் சொல்லப்பட்டிருக்கு. அந்த புருஷனானவன் சாங்கியோக்த புருஷன்றதுனால அவனுக்குதான் இந்த புண்ணிய பாபரூபமான கர்மா இங்க சொல்லப்பட்டிருக்கு. அதனால அதுதான் இங்க சொல்லப்பட்டதுன்னுட்டு ஆக்ஷேபம் பண்றான். இது அஞ்சாவது அதிகரணம் ஜெகத்வாதித்வாதிகரணம். அதன் பிறகு அங்க வந்து நபத்துக்காமாய பதிப்பிரியோ பயவதி, ஆத்மனஸ்துக்காமாய பதிப்பிரியோ பவதி, இப்படி எல்லாம் வாக்கியங்கள் இருக்கு. அந்த வாக்கியங்கள்லாம் சொல்லப்பட்டது என்னது, லோகத்தில் இருக்கக்கூடிய பலன்கள் சொல்றிருக்கு. பதி, ஜாயா, புத்திரன், வித்தம் இவைகள்லாம் தான் சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரி பண விஷயங்கள்லாம் தான் சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரி பண விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் எது விஷயம் அப்படின்னா லௌகிக விஷயம்தான். அதெல்லாம் லௌகிக விஷயம்தான் அவங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த லௌகிக பலன்கள்லாம் இந்த சாதாரண ஒரு புருஷன் பிரகிருதி அதுக்கே போருமே, அதனால பிரம்ம விஷயம் இல்லையே அப்படின்னுட்டுலாம் ஆக்ஷேபம். அது மாதிரி ஆக்ஷேபம் பண்றான் வாக்கியான்மயாதிகரணத்துல. இந்த மாதிரி இந்த ஆறாவது அதிகரணத்துல இந்த விஷயம் வந்துடுச்சு. அதனால இப்போ முன்னாடி சொன்னது பொதுவான புண்ணிய பாப ரூப கர்மா ஜெகத்வாஜித்வாதிகரணத்துல, இந்த அதிகரணத்துல சொன்னது அந்த கர்மகிருதமான பலன் இருக்கு பாருங்க, அந்த பலன்களை பத்தி இங்க சொல்றது. அதனால அவனேதான் இருக்கட்டுமே அப்படின்னு ஆக்ஷேபம் வர்றது. இது ஆறாவது அதிகரணம். ஏழாவது அதிகரணத்துல கர்த்த பிரகிருத்தியோகோ, அதாவது நிமித்த காரணம் வேற, அது மாதிரி உபாதான காரணம் வேற, லோகத்துல அப்படிதான் இருக்கு. அந்த மாதிரி இங்க கூட இங்க இந்த பிரபஞ்ச விஷயத்திலையும் உபாதான காரணம் பிரகிருதியாக இருக்கட்டும், நிமித்த காரணம் ஈஸ்வரன் பகவானா இருக்கட்டும் பரமாத்மா, மொத்தத்துல உபாத பிரம்மமே உபாதான காரணம் நிமித்த காரணம்னு சொல்லக்கூடாது அப்படின்னுட்டு அந்த பேதத்தை வச்சுண்டு, லோகதிஷ்ட பிரகாரேன பேதத்தை வச்சுண்டு ஆக்ஷேபிக்கிறான். அப்படி ஆக்ஷேபிச்சானாக்க அந்த ஆக்ஷேபத்துக்கு சமாதானம் சொல்லலாம். இது பிரகிருதி அதிகரணத்தினுடைய சுரூபம். அதன் பிறகு கடைசி அதிகரணம் சர்வ வியாக்கியான அதிகரணம். அந்த அதிகரணத்துல பிரம்மா சதுர்முக பிரம்மா சிவன் இந்திரன் இவாள்லாம் கூட காரணமா இருக்கலாமே, இவாள்லாம் கூட காரணமா இருக்கலாம் இல்லையோ அப்படின்லாம் வாக்கியங்கள் இருக்கே உபநிடத் வாக்கியங்கள்லயே நிறைய இடத்துல இருக்கு. அது மாதிரி அதெல்லாம் கொண்டு சந்தேகம் வந்துடுறது. இவன்தான் இந்த சதுர்முகனே காரணமா இருக்கட்டும், ருத்ரனே காரணமா இருக்கட்டும், இந்திரனே காரணமா இருக்கட்டும், விஷ்ணுவும் காரணமா இருக்கட்டும், இவன் தான் நீ நிர்ணயம் பண்ண முடியாது அப்படின்னு கேள்வி கேட்டுண்டாக்க அதுக்கு எல்லாத்துக்கும் சமாதானம் சொல்றது. அதுக்கோசரம் இந்த பாதம் வந்தது. இது எப்படி அப்படின்னாக்க இந்த உபநிடதங்கள் இருக்க ஸ்ருதிகள், இந்த ஸ்ருதிகள்ல என்னென்ன சொல்லப்பட்டதோ
அதுல அதனுடைய உள்ளர்த்தம் என்ன, உள்ளர்த்தம் என்ன அப்படின்னுட்டு தான் வெளில கொண்டு வரார், வெளியில கொண்டு வரார். இது பரியந்தம் எட்டு அதிகரணங்கள்னால அவன் ஆக்ஷேபிக்கிறான். தேசியனுடைய சுலோகங்கள்லாம் அற்புதமா அனுபவிக்கணும். என்னன்னா சில இடத்துல கல்யாண குணத்தை கொண்டு சொல்லுவார். இப்ப எப்படின்னாக்கா ஒவ்வொரு அதிகரணத்தையும் எப்படி ஆக்ஷேபிச்சான், அவன் சொன்ன ஹேத்து என்ன, எட்டு அதிகரணங்கள்ல அவன் சொல்லக்கூடிய யுக்தி என்ன, அந்த யுக்தியை மட்டும் சொல்லிட்டே இருப்போம். அந்த யுக்தியை கொண்டு நம்ம பதில் சொல்லி ஆகணும். இப்போ சாங்கிய சாங்கியன்னு சொன்ன பிரக்கிரியன்னார், அது சாங்கியோக்த பிரக்கிரியே இல்லை, அது வசீகாரிய பரம்பரா, வசீகாரிய பரம்பரை, அது பகவானுடைய வசி, பகவான் வசி வசி நாம் அருடுவான் அப்படி சொல்ற ஒரு கல்யாண குணம். அது மாதிரி அப்ரமாத்மகமான பிரகிருதி சிருஷ்டி பண்றது அப்படின்னு அவன் சொன்னான், அது கிடையாது, பிரம்மாத்மகமான பிரகிருதி தான் சிருஷ்டி பண்ணும் அப்படின்னு சொன்னதுனால நம்ம வேதாந்தத்துல சர்வ சர்வமும் பிரம்ம காரியம் தான், எல்லாம் பிரம்மன் தான் காரணமா இருக்கு, அதுதான் காரியத்தை எல்லாம் பண்றது அப்படின்னு சிந்திச்சுருந்தது. மூணாவதுல எஸ்மின் பஞ்ச பஞ்சஜனான் அவா சங்கியன்னு சொன்னா அந்த சங்கியே கிடையாது, இங்க சொல்லப்படுறதெல்லாம் இந்திரியங்கள் தான், தந்தேவா ஜோதிராம் ஜோதிஹி அப்படின்லாம் சொல்லிட்டு, அதனால இந்திரியங்கள் தான் இங்க சொல்லப்பட்டது. அதனால இங்க சொல்லப்பட்டது கூட பரமாத்மாவை உபாசனம் பண்றதுக்கு இந்த இந்திரியங்கள் எல்லாம் அடக்கி பெருமாள் கிட்ட ஐக்க வச்சு பண்ணணும். இது மூணாவது அதிகரணம், சங்கியோபசங்கர அதிகரணத்தினால திருப்பி அடிக்கிறதவாள. அதே மாதிரி நாலாவது அதிகரணமானது காரணத்துவாதிகரணம், சத்தேதம் தெரியும் அவ்யாகிருதம் ஆசி, அவ்யாகிருதம்னு என்ன அர்த்தம், வியாகரணம் பண்ணப்படல, சூக்ஷமா இருந்ததுன்னு தான் சொல்றது, அது அப்ரமாத்மகமான அப்படி இல்லை, சூக்ஷமாக பெரும் பிரகிருதி விசிஷ்டமாக பரமாத்மாவோட சேர்ந்து இருந்தது, அது இப்ப வியாகிருதமாக சூலமா மாறிடுச்சு. இதுல எங்க வந்தது அவன் சொல்ற தத்துவம், இந்த தத்தேதம் தரு தத்தேதம் தருகி அவ்யாகிரதம் ஆசீத்துன்னு இருக்குது, இந்த வாக்கியம் தான் விசிஷ்டாத்மீக சித்தாந்தத்தை ஸ்தாபிக்கிறதுக்கே முக்கியமான வாக்கியம்னுட்டு சதுதூஷன் எடுத்திருக்க. இதை என்எஸ்ஆர் சுவாமி வியாக்கியானம் பண்ணிருக்கார் அழகா, இந்த வாக்கியத்தை கொண்டுதான் சிதஜித் திசிட்டம் பிரம்ம, சூக்ம சிதஜித் திசிட்டமான பிரம்மமானது காரணம், சூட சிதஜித் திசிட்டமான பிரம்மமான பிரம்மமானது காரியம் அப்படின்னுட்டு இதை இதை கொண்டுதான் வியாக்கியானம் பண்றா பெரியவா. அதனால இந்த அவ்யாகிருத சித்தமும் நீ சொல்ற மாதிரி அப்ரமாத்மகமான பிரகிருதியை ஒன்றி சொல்லாது, சூக்ஷமா இருக்கக்கூடிய பிரகிருதி, அது அதுக்கு அந்தரியாமியா எம்பெருமான் இருக்கான், அந்த எம்பெருமான் தான் சூக்ஷமா இருக்கிறவன் சூலமா மாறுறான்னு அர்த்தம். அதனால கண்டனம் பண்றதுனால அதுவும் நமக்கு தோஷம் இல்லை, எல்லாமே நமக்கு அனுகுணமாவே இருக்கு. அதே மாதிரி ஜெகத்வாஜித்வாதிகரணத்துல எஸ்யவா ஏதத் கர்மான்னாக்க, இந்த இடத்துல புருஷானாம் கர்த்தான்னு சொல்லி எஸ்யவா ஏதத் கர்மான்னு சொல்லி எடுத்து, இப்போ நீ அந்த அஜாதசத்ரு அதே மாதிரி பாலாக்கி இவா ரெண்டு பேர் சம்வாதம், பாலாக்கி சில புருஷாவோட பேரை சொன்னான், அந்த புருஷாவுக்கும் கர்த்தா எம்பெருமான், அது மட்டும் இல்லாம நீ சொல்லாத இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற அனைத்துமே எம்பெருமானுக்கு கர்மாவா இருக்கு காரியமா இருக்கு அப்படின்னு ஸ்தூலமான ஒரு அர்த்தம் வரச்ச அதை விட்டுட்டு சங்கோஜம் பண்ணக்கூடாது. ஒரு சப்தத்துக்கு எந்த அர்த்தம் வருதோ பல அர்த்தங்கள் வரச்ச ஒரு அர்த்தத்தை ஒண்டி சங்கோஜம் பண்ணக்கூடாதுன்னு சித்தாந்தம், எல்லாரும் ஒத்துக்கிறது தான், அர்த்த சங்கோஜம் பண்ணவே கூடாது. அர்த்த சங்கோஜம்னாக்கா ஒரு சப்தத்துக்கு இதுதான் அர்த்தம்னுட்டு குறைக்க கூடாது, சப்தத்தினுடைய அர்த்தத்தை குறைக்க கூடாது. எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுமோ அது ஸ்தூலமா எவ்வளவு அர்த்தம் வருதோ அத்தனையும் விஸ்தாரமா அர்த்தத்தை பண்ணிக்கணும். இப்ப கர்மான்னு சொல்றதுல பொதுவா புண்ணிய பாப ரூபமான கர்மான்னு சொன்னாக்கா அப்ப நிறைய கேள்விகள்லாம் வந்துடும், நிறைய சந்தேகங்கள் வரலாம், நாம் பண்ண கர்மா இன்னொருத்தனுக்கு எப்படி சிருஷ்டி உண்டாகும், நாம் பண்ண கர்மா ஆனாலும் இன்னொருத்தனுக்கு சிருஷ்டி வருமா, அது வராதே, அவன் கர்மா ஆகணும் அவனுக்கு சிருஷ்டி, எனக்கு என் கர்மா ஆகணும் எனக்கு சிருஷ்டின்னு சொல்லணும், அதை விட்டுட்டு எவ்வளோ ஒரு புருஷன் அந்த புருஷனுடைய கர்மா ஆகினாலும் இந்த பிரபஞ்சம் படைக்கப்படுறதுன்னு சொல்லிட்டான்னாக்கா அப்போ அது பெரிய தோஷமா போயிடுமே,
ஏன்னா என் கர்மாவுக்கு பலன் உங்களுக்கெல்லாம் வந்துடும், உங்க கர்மாவுடைய பலன் எனக்கு வந்துடும். இது அகிருத அபியாகமம் கிருத விப்ரநாசம் பெரிய தோஷம். இது நாம் பண்ண கர்மா போயிடுறது, அது கிருத விப்ரநாசம். நாம் பண்ண கர்மா இன்னொருத்தருக்கு போச்சுன்னு வச்சுக்கோங்கோ, அது அகிருத அபியாகமம், பண்ணாத கர்மா உங்களுக்கு வந்துடுறது, ரெண்டுமே தோஷம். அது மாதிரி சொல்லக்கூடாது இது. ஆகவே இது பெரிய தோஷம்ன்றதுனால இதை ஒத்துக்கிறது இல்லை சித்தாந்தத்துல. நீங்க இதை மாதிரிலாம் தோஷம் சொல்லாம அழகா எம்பெருமானுக்கு இந்த பிரபஞ்சமே கர்மாவா இருக்கு, காரியமா இருக்கிறத எதி கர்மா அப்படின்னு சொல்லிட்டோம்னாக்கா எல்லாருக்கும் சரியா போயிடுச்சு, அதனால ஒத்துக்கலாம் சரியா போயிடுறது. அதே மாதிரி அங்க வாக்கியம் வந்து இந்த அடுத்த அதிகரணம் வாக்கியாமை அதிகரணத்துல நபச்சிக்காமாய பதிப்பையோ போதின்னுட்டு லௌகிகமான விஷயங்கள்லாம் பலன்கள்லாம் சொல்றதுக்குன்னா அந்த லௌகிக பலனா பார்க்க வேண்டாம். அங்க எல்லாமே அங்க ஆத்மாவாரே திரஷ்டவியா ஸ்ரோதவியா மந்தவியா நிதித்யாசதவியான்னு வாக்கியம் ஆரம்பத்துல அமிர்தம் அப்படின்னு பதப்பிரயோகம் பண்றது. அந்த அமிர்தம் எப்ப வரும் அப்படின்னா பெருமாள் உபாசனம் பண்ணாதான் வரும். அமிர்தம்ன்றது மோக்ஷம். மோக்ஷத்தை பத்தி அவ கேள்வி கேட்டுட்டா இவோ மைத்ரேயி, மோக்ஷத்தை பத்தி கேள்வி கேட்டுட்டாக்கா அதுக்கேத்த மாதிரி பதில் சொல்லணும். அதுக்கேத்த மாதிரி தான் பதில் சொல்றேன். ஏக விஞ்ஞானம் சர்வ விஞ்ஞானம் இருக்கு அங்க. இப்படி அனைத்து வாக்கியங்களோட வாக்கிய அவயவங்களுடைய அண்மையம் வருதுன்னு அங்க சித்தாந்தம் இருக்க சோதரகாரர். அதனால இந்த சாமானியமான பலன்கள்லாம் இருக்கே அது அமிர்தமா ஆக மாட்டாது, அதனால அது கிடையாது. அதே மாதிரியாக பிரகிருத்தி அதிகரணத்துல உபாதானம் காரணம் வேற நிமித்த காரணம் வேறேன்னு சொன்னீங்க, அதுவும் தவறு. உபநிஷத் தத்துவத்தை நாங்க எப்படி சொல்றோம், உபநிஷத்தை அழகா சொல்லிட்டு போயிடுத்து ஏக விஞ்ஞானம் சர்வ விஞ்ஞான பிரதிஜை சொல்லிடுத்து. அதே மாதிரியாக உதாரணம் மிருது கட திருஷ்டாந்தம் சொல்லிடுத்து, ஸ்வர்ண ஆபரண திருஷ்டாந்தம் இருக்கு, அயஸ்து தற்காரிய திருஷ்டாந்தம் இருக்கு, அந்த மாதிரியாக அந்தர்யாமி பிராமணம் இருக்கு. அதே மாதிரி கிம் கிம் சித்மனம் கௌசபக்ஷ ஆசியத்தின்லாம் இருக்கு. இப்படி எல்லாம் எத்தனை வாக்கியங்கள், இந்த வாக்கியங்கள் அனைத்துமே என்னென்ன சொல்றது அப்படின்னாக்கா எம்பெருமானே உபாதான காரணம், எம்பெருமானே நிமித்த காரணம். நிமித்த காரணம் ரெண்டு பேரும் ஒத்துட்டோம், ஆனால் உபாதான காரணம்ன்றது நீ ஒத்துக்கல. அதையும் இது காமிச்சு கொடுக்கறது உபனிஷத்து இப்படி சொல்லிடுத்தோ. அதே மாதிரி கடைசியில என்ன கேட்ட சதுர்முக பிரம்மா என்ன, அது மாதிரி இந்திரன் என்ன ருத்ரன் என்ன, இவா எல்லாரும் பிரம்ம காரணம் ஜெகத்காரணமா இருக்கலாமே, பரதேவதையா இருக்கலாமே, அந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் அங்க இருக்குது அப்படின்லாம் நீ வந்து கேள்வி கேட்ட, அதுவே தவறு. ஏன்னா அதெல்லாம் அந்த மாதிரி வாக்கியம் எதுவுமே எல்லா கௌண வாக்கியங்கள், கௌணமான வாக்கியங்கள் தான். ஏன்னா எவ்வளோ இடங்கள் எத்தனை உபநிஷத் வாக்கியங்கள் பெருமாளையே காமிச்சு கொடுக்கக்கூடிய உபநிஷத் வாக்கியங்கள்லாம் எவ்வளோ இருக்கு. அந்த உபநிஷத் வாக்கியங்கள் அனைத்துமே பெருமாளையே காமிச்சு கொடுக்கச்ச நீ சொல்ற ஒன்னு ரெண்டு வாக்கியங்கள், அது மாத்திரம் இல்லாம உபபிரமணங்கள், நீ ஹிரண்ய கர்ப்பணம் காமிக்கணும்னாக்க நாலு வாக்கியம் மூணு வாக்கியம் தான் காமிக்க முடியும். ருத்ரனை காமிக்கணும்னாக்க நீ அது மேல நாலு வாக்கியங்கள் தான், இந்திரனை காமிக்கணும்னாக்க நாலு வாக்கியங்கள் தான். ஆனால் பகவானான சிவன் நாராயணனுடைய அவன் சம்பந்தியான வாக்கியங்கள்னாக்கா மொச்ச வாக்கியங்கள், அணுவாக்கங்கள்லாம் அவனையே சொல்லிட்டு போறது, எல்லாம் அவனையே சொல்லிட்டு போறது, எத்தனை வாக்கியங்கள். இப்படிலாம் சொல்றதுனால இந்த நாராயண சுந்தரங்க பாருங்க, அப்பைய தீட்சத சகசனா முழுக்க சிவபெருமான் பண்ண ஆரம்பிச்சார், கிருஷ்ண சகசனா முழுக்க சிவபெருமான் பண்ண ஆரம்பிச்சார். கடைசியில எல்லா சப்தத்துக்கும் இது பண்ணார், என்ன நாராயணோ நரகா, நாராயண சுந்தரத்துல இருக்க அண்ணா இருக்கு பாருங்க நாராயண, அந்த நகாரம் எங்க வரும்னாக்கா எது பரதத்துவமோ அங்கதான் அது வருமா, அது சாட்சாத் விஷ்ணு ஆச்சு ரூடம். அதனால அந்த சப்தம் தான் என்ன, அந்த நாராயண சப்தத்துல நகாரம் என்ன பாதிச்சு கொடுத்தே என்ன அடிச்சு கொடுத்தேன்னு கஷ்டப்பட்டுறான் அப்பே தீட்சத, என்ன நாராயண சப்தத்தை என்னால ஜெயிக்க முடியல. அந்த மாதிரி நாராயண சப்தம் சுந்த சப்தம், அது பெருமாளை உண்டிதான் கலந்து கொடுக்கும். இன்னொன்னு உபரிடது ஸ்ரீஸ்தி லக்ஷ்மி சிவத்யோ அஹோராத்திரே, அத புருஷா புருஷா புருஷான்னு சொல்லிட்டு வருது. யாரு புருஷன்,
சகசதீர்ஷா புருஷன்னா புருஷன் அப்படி இருந்தா வர்ணிச்சுட்டு கடைசியில ஸ்ரீஸ்ததே லக்ஷ்மிஸ்ட பத்னியோ அப்படின்னு சொல்லிடுச்சு. ஸ்ரீஅப்பதி என்ன, ஸ்ரீதேவி ஸ்ரீபூதேவி ஸ்ரீதேவி பூதேவி சமான் உபயநாசமா சொல்றவன் இல்லையோ, ரெண்டு பேரும் சேர்ந்தவன் எம்பெருமான், அவளோட எப்பொழுதும் இருக்கிறவன் அகோராத்திரே பார்த்து. அதனால ஸ்ரீமதி பிரம்மதோக்தேகன்னு சச்சர் தரவில்லை ஆரம்பத்திலேயே ஜென்மாதேவி இனத்துல. அதனால திராட்டியோட சேர்ந்த எம்பெருமான் தான், திராட்டியோட சேர்ந்த எம்பெருமானே ஜெகத்காரணம். அப்படிப்பட்ட பரமாத்மாவை காமிச்சு கொடுக்கிற சுதிகள் அதிகமா இருக்கு. ஏன்னா ஒரு பர்த்தாவை இட்டு கிருஹிணியை தெரிஞ்சுக்கிறத காட்டிலும் ஒரு கிருஹிணியை இட்டு பர்த்தாவை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அழகு. ஏன் அப்படின்னா ஒரு பாரிய இருந்தானாக்கா புருஷன் ஆனாக்கா மோசமா ரெண்டு கல்யாணம் கல்யாணம் பண்ணிட்டு போலாம். ஆனா ஒரு ஸ்திரீ ஆனவள் பதிவர்தா ஸ்திரீயா இருந்தவோ ஒரே ஒரு பர்த்தா, ஜென்ம ஜென்மத்துக்கும் பதி சுசுரூஷையான ஆரி, பர்த்தாவுக்கு சுசுரூஷை பண்றதை காட்டிலும் வசதியான ஒரு தர்மம் கிடையாது வாழ்க்கை. பதிவர்த்த இதுன்ற சுவாமி தேசியன் ஒரு பகவான் கிட்ட நம்ம எல்லாம் பதிவர்தா ஸ்திரீமாக நம்ம விவகரிக்கணும் அப்படிங்கிறார். அதனால அந்த பிராட்டி அவளை கொண்டு பார்த்தோம்னாக்கா இவன் தான் பர்த்தான்னு தெரிஞ்சுள்ளான். அதனால எத்தனை வாக்கியங்கள் இந்த மாதிரி இருக்கு, அது மாதிரி ஆணி இதவாதம் சுதையா ததேக்கம் அப்படின்னு வாக்கியம் இருக்கு. அந்த சுதா அப்படின்றதுக்கு சுதாத்தம் லோகபாவணி, சுதா சுதா சுதாதேவின் பேரா பிராட்டிக்கு, அவளோட சேர்ந்து ஏக தத்துவமா இருந்தது சிருஷ்டி பண்றான் இவன் அப்படின்னு வாக்கியம் சொல்றது. அதனால எம்பெருமான்றவன் சாமானியப்பட்டவன் இல்லை, அந்த பகவான தான் சொல்றதுன்னு பல வாக்கியங்கள் காமிச்சு கொடுக்கிறது. இப்படி இந்த மூணு இந்த பாதங்கள்ல சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அவன் கேள்வி கேட்கிறான். அது அத்தனையும் கேள்வி கேட்டாக்க உபநிஷத்திற்கு அந்த உபநிஷத்தினுடைய ஹிருதயம் என்ன, உபநிஷத்தினுடைய சாரம் என்ன அப்படிங்கிறத வெளிக்கொண்டு வர இவர் வெளிக்கொண்டு வந்து அத அந்த பட்சத்தை ரட்சிச்ச, அதாவது இந்த வேதாந்த பட்சம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத ரட்சிக்கிறதுக்கோசரம் இந்த பாதமானது வந்தது. கடைசி முதல் அத்தியாயம் நாலாவது பாதமானது இதுக்கோசரம் வந்தது. இந்த மாதிரி எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை காமிக்கிறதுக்கோசரமே இது வந்தது அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்துல சுவாமி சாய்க்கிறார். இப்ப பாருங்க, சாங்கியோக்த பிரக்ரியோக்தே ததபிமத சிருஜேஹே தத்வ சங்கியான க்ளத்தேஹே கிருதைக்யாத்ஸ்வவ்ரஜினவசனாத்ஸ்வலாபத்யயோகாத்ஸ்வேதாத்கர்த்ருப்ருகிருத்யோஃ த்ருஹிணசிவமுகானேகஹேதுஸ்ருதேஸ்ச க்ஷிப்தம் பாதத்ரயோக்தம் ஸ்ருதிஹ்ருதயசமுத்காடனாத்ஸ்அன்வரக்ஷத். அன்பரக்ஷது காப்பாத்தினர் கிரமமா, எப்பொழுதும் ரட்சிக்கிற மாதிரி நம்ம வேதாந்த சித்தாந்தத்தை ரட்சிச்சேருவர் அப்படின்னுட்டு இந்த பாதத்தினுடைய சாரமா. எப்படி அப்படின்னாக்கா ஸ்ருதிஹிருதய சமுத்காரணாத்து, ஸ்ருதிஹிருதயத்தை திறந்து வச்சுட்டார். உத்காரணம்னாக்க திறக்கிறதுன்னு அர்த்தம், சமுத்காரணம்னா ரொம்ப அழகா திறந்து காமிக்கிறது தான். ஸ்ருதியினுடைய ரகசியத்தை காமிச்சு கொடுக்கிறார் சுதகாரர். என்ன உபநிஷத்துன்றது ரொம்ப சூக்ஷமானது, உபநிஷத்துனாலே ரகசியம் அர்த்தம், உபநிஷத்துனா ரகசியம். இந்த பிரம்ம தத்துவம் இருக்கே இத ரகசியமா ஒளிஞ்சின் இருக்கிறது, ரகசியமா ஒளிஞ்சின் இருக்கிறது. மறைன்னு பேரு, மறைன்னா மறைஞ்சி இருக்கிறதுனாலதான் மறைன்னே பேரு. நான் மறைகள் அப்படின்னா மறைஞ்சின் இருக்கான் இவன். ஏன்னா சர்வை வேதேஸ்த சர்வை ரகமே வேத்யான்ற பெருமாள், அதனால மறைஞ்சி இருக்கு சூக்ஷ்மம், அது எல்லாருக்கும் தெரியாது. அத பெருமாள் என்ன பண்றாரு, இந்த சூத்திரக்காரர் என்ன பண்றாருனாக்கா வெளிக்குணர்றார் ரொம்ப அழகாக. சமுத்காரணாத்து அன்னரக்ஷது, நன்னா அழகா திறந்து கொடுத்துடுறார், திறந்து திறந்து வச்சு இந்த ஸ்ருதியினுடைய அர்த்தத்தை நன்னா புரிஞ்சுக்கணும் நாமோ அப்படிங்கிறதுக்கோசரம் நன்னா திறந்து வச்சு ரட்சிச்சுட்டார். பாதத்ரயோக்தம் அன்னரக்ஷது, மூணு பாதத்துல என்னென்ன சொல்லப்பட்டதோ அவைகள் அனைத்தையும் இப்ப ரட்சிச்சுட்டார். ஏன்னா மூணு பாதத்தையும் வச்சு அவன் கேள்வி கேட்டான்,
எல்லாம் அதாவது என்னன்னாக்கா முன்னாடி வந்து பாருங்க மிருது உபக்ரமா கூற நிஷ்டால்னு மிருதுவா ஆரம்பிச்சு கூரமா முடிக்கிறது. அத மிருதுவா ஆரம்பிச்சான், எங்க தத்துவம் கூட இருக்கட்டமே பிரதானம் கூட இருக்கட்டமே அப்படின்னு ஆரம்பிச்சான். ஆரம்பிச்சுட்டு கடைசியில் உங்க தத்துவம் எதுவுமே வராது. இந்த முதல் அதிகரணத்தை வச்சு ரெண்டாவது அதிகரணத்தை இப்படி எட்டு அதிகரணம் சொல்லி உங்க வேதாந்த தத்துவமே தவறுன்னு ஆரம்பிப்பான். அதை இப்ப கண்டனம் பண்ற இங்க பாருங்க சாங்கியோக்த பிரக்ரியோக்தே. சாங்கியம் சொன்ன பிரக்ரியா அது அவ்யக்தம்ன்ற பதம், அதை வச்சு விளையாடி பார்த்தான். அந்த பிரக்ரியை சொல்லப்பட்டதனாலும் எல்லாம் அஞ்சாம் வேற்றுமையில சொல்லிவிட்டேன். அஞ்சாம் வேற்றுமை பஞ்சமே விபக்தி சொன்னதுனால என்னாச்சு, கேத்து வாச்சகம் அவன் சொல்ற யுக்தியினுடையது, யுக்தியை சொல்றது. அந்த சாங்கியம் சொல்ற அவ்யக்தம் அப்படிங்கிற பிரக்ரியை இங்க சொல்லப்பட்டதனால் உங்க சித்தாந்தம் தப்புன்னு அவன் சொல்லுவான். அதுக்கப்புறம் சதபிமத சிறஜேகே சது சாங்கியன், சாங்கியன் சொல்ற அவனுக்கு அபிமதமான அவன் அங்கீகரிச்ச சிருஜி சிருஷ்டி சிருஷ்டிக்கிரமம் என்ன, அஜாமே காம் லோகித கிருஷ்ண லோகித சுக்ல கிருஷ்ணாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்ஷி பிரஜாக சிரஜமானாம் சரூபா அப்படின்லாம் சொல்றிருக்கு. அதுதான் சிருஷ்டி, அப்ரமாத்மகமான பிரதானம், அது தனக்கு ஏத்த மாதிரி சிருஷ்டிக்கும். அதுதான் அவன் அபிப்பிராயப்படுறான் சதவீமத சிருஜேகே. அந்த சிருஷ்டிவாதம் ரெண்டு. மூணாவது அதிகரணம் சத்ர சங்கியான குலத்தேகே எஸ்கின் பஞ்ச பஞ்சஜனாக, எதுல வந்து அஞ்சு அஞ்சு தத்துவங்கள் பிரதிஷ்டிதமா இருதோ அப்படின்னு ஆரம்பிச்சுட்டான் அவன். அது எங்க தத்துவம் 25 தத்துவம், அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு அவன் சொன்னான் இல்லையோ. அந்த கிளப்தி இருக்கு, கிளப்தமா சொல்லிடுத்து, கிளப்தமா ஸ்பஷ்டமா சொல்லிடுத்துன்னு அர்த்தம். அப்போ 25 தத்துவம் சொன்னதுனால எங்க தத்துவம் தான் இங்க சொல்லப்பட்டதை நான் ஆக்ஷேபிக்கணும். இது மூணாவது அதிகரணம் சங்கியோபசங்கிரக அதிகரணம். நாலாவது காரிய காரணத்வாதிகரணம் தத்ரோக்தா வியாகிருத ஐக்கியாது. தத்ரோக்த சாங்கியம் சொன்ன அவ்யாகிருத ஐக்கியம், நாங்களும் அவ்யாகிருதம் சொல்றோம். உங்க உபநிஷத் வாக்கியத்திலையும் வாக்கியத்திலையும் சத்தேதம் தருகி அவ்யாகிருதமாசீத் அப்படின்னு இருக்கு. அவங்கெல்லாம் அவ்யாகிருதமா இருக்கு, வியாகரணம் பண்ணப்படலை பிரிக்கப்படலை. அதுக்கப்புறம் நாமரூபங்கள்லாம் வந்துருத்தோம், பிருதிவி ஜலம் தேஜஸ் வாயு ஆகாசம் சத்தவன் மாத்திரம் இப்படி எல்லாம் வந்துருத்தோ. அதனால ரெண்டுமே அவ்யாகிருதம் ஐக்கியாத்து, ஐக்கியம் இருக்கு. நாங்க சொல்ற அவ்யாகிருதமும் உபநிஷத் சொன்ன அவ்யாகிருதமும் ரெண்டும் ஒண்ணுதான். அதனால சாங்கியம் சொன்னதுதான் சரி, நாங்க சொன்னதுதான் சரி அப்படின்னு அவன் கேள்வி கேட்கிறான். அந்த காரணத்தினாலையும் நாலாவது அதிகரணம். அஞ்சாவது ஸ்வவிருஜின வசனாத்து, விருஜினம்னாக்கா பாபம்னு அர்த்தம். ஸ்வவிருஜினம் அவன் சொல்லக்கூடிய புருஷன் இருக்கானே அவனுடைய பாபம், எஸ்யவா ஏதத் கர்மா அப்படின்னு இருக்கு. அந்த கர்மா இங்க பாபமானது சொல்லப்பட்டிருக்கு. அது சொன்னதுனால அந்த வசனம் சொல்லப்பட்டதுனால இங்க ஜீவனே இருக்கட்டும், அசுத்தமான ஜீவன் கர்மாதீனமான ஜீவன் இல்லையா. இது வந்து ஜெகத்வாதித்வாதிகரணத்திற்கு அவன் ஆக்ஷேபம் பண்றான். ஆறாவது அதிகரணம் வாக்கியாமே அதிகரணம், அது சொல்ற தத் பலாபத்திய யோகா, தத் பலம் அதனுடைய பலம் என்ன, கர்மாவனுடைய பலம் இந்த மாதிரி என்ன பதி பர்த்தா ஜாயா புத்திரன் பணம் இந்த மாதிரிலாம் எத்தனை இருக்காங்க, அவைகள் தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அதனால அது தோஷம் தானே, அவத்திய யோகா அந்த மாதிரி தோஷமான பலன் அவைகள்லாம் இங்க இருக்குது. அது இருக்கிறதுனால அது வந்து பரமபுருஷ பலன் இல்லையே, அல்பமான லௌகீக பலன்கள். அதனால அது இருக்கிறதுனாலையும் இங்க சொல்லப்பட்டது சாங்கிய தத்துவம்தான் அப்படின்னு ஒரு ஆட்சேபம் வரும் ஆறாவதிகளத்துல. அதுக்கப்புறம் வேதாது கர்த்திரு பிரகிருத்தியோ, கர்த்த நிமித்த காரணம் பிரகிருதி உபாதான காரணம், நிமித்த காரணமும் உபாதான காரணத்துக்கும் பேதா லோகத்துல பேதமா தான் இருக்கு. அது மாதிரி பிரபஞ்ச விஷயத்திலையும் இந்த பிரகிருதியே உபாதான காரணமா இருக்கட்டும், ஈஸ்வரன் நிமித்த காரணமா இருக்கட்டும், அந்த பேதம் இருக்கிறதுனால பரமாத்மா உபாதான காரணம் என்ன அப்படின்னு யோக சாங்கியன் அவன் சொல்றான், யோக சாஸ்திரஜன் அவன் சொல்றான். அப்படி கேள்வி வரச்சு அதுக்கு அந்த காரணத்தினாலையும் கடைசி அதிகரணம் சர்வ வியாக்கியான அதிகரணம், அதுல துருகின சிவமுக அநேக ஹேத்து சுதேச்ச, துருகினன்னாக்கா சதுர்முக பிரம்மாவுக்கு பேர், துருகினன்னு சதுர்முக பிரம்மா, சிவன் அப்படின்னாக்கா தெரியும் உங்களுக்குலாம் ருத்ரன், அது மாதிரி முக அப்படின்னாக்கா முதலான அப்படின்னு அர்த்தம், இந்திரன் முதலானவாழ்லாம்.
அது மாதிரி சதுர்முக பிரம்மா, ருத்ரன் மாதிரி, இந்திரன் அத மாதிரி அநேக ஹேது, நிறைய காரணங்கள். அதாவது பரமாத்மா விஷ்ணுதான் அப்படின்னு காரணம் இல்லை. இந்திரனும் இருக்கலாம், ருத்ரனும் இருக்கலாம், சதுர்முகனும் இருக்கலாம். அது மாதிரி நிறைய ஸ்ருதிகள் இருக்குதே வாக்கியங்கள்லாம். அப்படி ஸ்ருதி இந்த மாதிரி எட்டு அதிகரணங்களும் யுக்தி சொல்லிவிட்டார். இவைகள்னால க்ஷிப்தம், பாதத்ரயோக்தம் க்ஷிப்தம், இந்த மூணு பாதத்தினாலையும் சொல்லப்பட்டத அவன் அடிக்க பார்த்தான். க்ஷிப்தம் நிரசிக்கப்பட்டது அவனால, இந்த யுக்திகளை வச்சுட்டு நிராசம் பண்ண பார்த்தான், கண்டிக்க பார்த்தான். அத ஸ்ருதி ஹிருதய சமுத்காடனாத்து, இந்த உபநிடத்துல இருக்கும் இல்லையோ, அந்த உபநிடம் சொல்லக்கூடிய உபநிடத்தினுடைய அர்த்தம் என்ன, உபநிடத்தினுடைய ஹிருதயம் என்ன, அதனுடைய ரகசியம் என்ன, அதனுடைய சாரம் என்னன்றத சமுத்காடனாத்து அதை நன்னா அழக திறந்து வச்சுட்டார். அப்படி திறந்து காமிச்சதுனால அன்ப ரக்ஷத்து ரட்சிச்சுட்டார், உபநிடசார்த்த பிரம்மகாரணவாதத்தை ரட்சிச்சேர்னு. அப்படி ரட்சிச்சதுனால இந்த நாலு பாதங்கள்னால சொல்லப்பட்டது சமன்வயாத்தியாயம். சமன்வயாத்தியாயம் என்ன அர்த்தம், சர்வ ஜெகத்காரணங்களும் ஜெகத்காரணமா இருக்கிறது பிரம்மந்தான்னுட்டுதான் எல்லா உபநிடத் வாக்கியங்களும் சொல்றது. உபநிடத் வாக்கியங்கள்ல காரணத்துவத்தை சொல்லக்கூடிய வாக்கியங்கள், எது ஜெகத்துக்கெல்லாம் காரணமா இருக்கு, எது மோட்சத்துக்கெல்லாம் காரணமா இருக்கு, அது சிருஷ்டி காரணமோ, ஸ்திதி காரணமோ, சம்ஹார காரணமோ, மோட்ச காரணமோ, நியமன காரணமோ, அனுப்பிரவேச காரணம், எதுவானாலும் இருக்கட்டும், எல்லா காரணமும் எது அப்படின்னாக்கா அது பரமாத்மாவான சிவநாராயணத்திலேயே சமன்வயிக்கும் அப்படின்னு ஸ்தாபிக்கிறது தான் இந்த அத்தியாயத்தினுடைய அர்த்தம். சமன்வயாத்தியாயம் பேர் இருக்கு. இந்த முதல் அத்தியாயமான சமன்வயாத்தியாயத்துல இந்த மாதிரி அழகாக ஸ்தாபிக்கப்பட்டது இது அப்படின்றத இந்த ஸ்லோகத்துல சுவாமி சாதிக்கிறார். இப்ப பாருங்க, சாங்கியோக்த பிரக்ரியோக்தே ததபிமத சிருஜே தத்வசங்க்யான க்ளுப்தே தத்ரோக்த வியாக்ருதைக்யா ஸ்வவ்ருஜின வசனாத் தத்ஃபலவந்த்ய யோகாத் பேதாத் கர்த்ரு ப்ரகிருத்யோஹ த்ருஹிண சிவமுகானேக ஹேது ஸ்ருதேஸ்தே க்ஷிப்தம் பாதத்ரயோக்தம் ஸ்ருதி ஹ்ருதய சமுத்காடனாத் அன்னரக்ஷத் கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.